வெல்கம் டு மிகுல் வேல்ட் யூடியூப் சேனல் நம்ம எனக்கு பார்க்க போகிறது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் த்ரீ ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் பார்க்க போகிறோம் ஸோ அதில் எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபில்இன் த பிளாங்க்ஸ் ரேஷியோ ஆஃப் ரூபீஸ் த்ரீ டூ ரூபீஸ் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ரேஷியோ ஆஃப் த்ரீ மீட்டர் டூ டூ ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் த்ரீ டு டூ Ratio of 5 kilometer 400 meter to six kilometer twenty-five is to two. Ratio of seventy-five pi, pi say to two. Three is to eight. Say whether the following statements are true or false. The ratio of one thirty centimeter to one meter is thirteen is to ten. True. One of the terms in a ratio cannot be one False. அடுத்து, third question. Find the simplified form of the following ratios. இந்த ratiosலானம் என்ன சேப்போம் simplify பண்ணி எழுதப்போம் அதுது சுரிக்க்க எழுதப்போம் பஸ்டு பருங்க, 15 is to 20. அதை நான் 15 by 20 நில்திட்டேன் இதனை எந்த tableல் கேண்சல பண்ணலாம் 3 table. சரி ஃபைவ் டேபிள் த்ரீ ஃபைவ் ஆர் 15 ஃபோர் ஃபைவ் சார் 20 ஸோ த்ரீ பை ஃபோர் இது எப்படி எழுதணும் த்ரீ இஸ்ட்டு ஃபோர் simplify பண்ணி எழுதியாச்சா அடுத்து தேர்ட்டி டூ இஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் அப்போ தேர்ட்டி டூ பை எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம் 4 டேபிளில் பண்ணலாம் இல்லை டூ டேபிள் இதில் வேணாலும் பண்ணலாம் சிக்ஸ் ஃபோர் சார் 24 ஃபோர் எயிட் ஃபோர் சார்

செவன் இஸ்டு ஃபிஃப்டீன் தான் எழுத முடியும் இதுக்கு மேலே அதை சிம்பிளிஃபை பண்ணவே முடியாது அடுத்து பாருங்கள் டுவெல் பை டுவெண்ட்டி செவன் எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம் த்ரீ டேபிளில் பண்ணலாம் ஃபோர் த்ரீ சார் டுவெல் நைன் த்ரீ சார் டுவெண்ட்டி செவன் அப்போ ஃபோர் பை நைன் இது எப்படி எழுதணும் ஃபோர் இஸ்டு நைன் செவன்ட்டி ஃபைவ் இஸ்டு ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் பை ஹண்ட்ரட் டூ ஃபைவ் சார் டென் இந்த ஒரு ஜீரோ ஒன் ஃபைவ் சார் ஃபைவ் பேலன்ஸ் டூ ஃபைவ் ஃபைவ் சார் ட்வெண்ட்டி ஃபைவ் த்ரீ ஃபைவ் சார் ஃபிஃப்டின் ஃபோர் ஃபைவ் ஆர் டுவெண்ட்டி அப்போ த்ரீ பை ஃபோர் ஸோ த்ரீ டு ஃபோர் சிம்பிளிஃபை பண்ணி எழுதியாச்சு அடுத்து கொஷின் நம்பர் ஃபோர் அகிலன் வாக் டென் கிலோமீட்டர் இன் ஆர் ஒய் செல்வி வாக் சிக்ஸ் கிலோமீட்டர் இன் ஆர் ஆர் ஃபைண்ட் த சிம்பிளஸ்ட் ரேஷியோ ஆஃப் தி டிஸ்டன்ஸ் கவர் பை அகிலன் டூ அதாவது சிம்பிளஸ்ட் ரேஷியோ எழுத போகிறோம் அதே மாதிரி தான் டிஸ்டன்ஸ் கவர் பை அகிலன் இன் ஒன் ஆர் ஒன் ஆருக்கு அகிலன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்றான் டென் கிலோமீட்டர் ஒன் ஆருக்கு செல்வி கவர் பண்றான் சிக்ஸ் கிலோமீட்டர் ஸோ இதுவும் அதே மாதிரி தான் நமக்கு என்ன ரேஷியோ கிடைக்கும் இது நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா 10 by 6. Simpli, simpliest मன் பண்ணி புறும். 3, 2's are 6. 5, 2's are 10. அப்போ, 5 by இதுக்கு இதுக்குமல் சுருக்கும் முடியாது. இது எப்படி எழுதலாம் is to இதுதான் நம்முடைய ஆன்சர் Next, question number 5. The cost of parking a bicycle is rupees Rs.5 and the cost of parking a scooter is 15. Find the simplest ratio of the parking cost of bicycle to that of a scooter. அதாவது, cycle park பண்டுக்கு எவ்வளா அகுதுனா, rupees 5. scooterக்கு 15 rupees. இதுக்கு அதேமார் என்டுக்கு ratio கேட்டிருக்காங்க. first பாருங்க, parking cost of bicycle. bicycle எவ்வளா அகுது rupees 5. scooterக்கு rupees 15. இதுக்கு ரேஷயோ என்னவா இருக்கும் 5 is to 15.

நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு தி நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் அடுத்து நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ட் நம் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் த்ரேஷியோ எழுதப்போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மொத்த எவ்ளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நம்பர் ஆஃப் பாய்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க தேர்ட்டி அப்ப நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் என்னவோ இருக்கும் ஃபிஃப்டி மைனஸ் தேர்ட்டி ட்வெண்ட்டி சப்மிஷன் நம்பர் ஒன்று கண்டுபிடிக்க போறோம் சப்டிஷன் நம்பர்ல ஒன்ல என்ன கேட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு தி நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் அப்ப நம்ம கண்டுபிடிக்க போறது ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு தி நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் நம்பர் ஆஃப் பாய்ஸ் எவ்வளவு இருக்காங்க தேர்ட்டி ஈஸ்ட் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் எதை கேட்டிருக்காங்களோ அதான் ஃபர்ஸ்ட் எழுதணும் ரெண்டாவது கேட்டிருக்குதா ரெண்டாவது எழுதணும் ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் தேர்ட்டி டிவைடட் பை டுவெண்ட்டி ஜீரோ ஜீரோ கேன்சல் அப்போ த்ரீ ஈஸ்ட் டூ ரேஷியோ எழுதிட்டோமா ரெண்டாவதில் ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் டு தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு கேட்டிருக்குது நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் அப்போ கேர்ள்ஸ் எவ்வளவு டுவெண்ட்டி இஸ்ட்டு அடுத்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் பாய்ஸ் இல்லை மொத்தம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் ஃபிஃப்டி ஸோ இது எப்படி எழுதலாம் டுவெண்ட்டி டிவைடட் பை ஃபிஃப்டி எழுதலாமா ஜீரோ ஜீரோ கேன்சல் ஸோ இதோட ரேஷியோ என்ன டூ இஸ்ட்டு ஃபைவ்

20 pi say is 5 is to 1. The ratio of 1 liter to 50 ml is 20 is to 1. The length and breadth of a window are in 1 meter and 70 centimeter respectively. The ratio of the length to the breadth is 10 is to 7. The ratio of the number of sides of a triangle to the number of sides of a rectangle is 3 is to 4. If a அழகன் இஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் ஓல்ட் அன்னது சன் இஸ் டென் இயர்ஸ் ஓல்ட் தென் த சிம்பிளஸ்ட் ரேஷியோ பிட்வீன் த ஏஜ் ஆஃப் அழகன் டூ இஸ் சன்னஸ் ஃபைவ் இஸ் டூ ஒன் இதோட எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் முடிஞ்சுது அடுத்த கிளாஸில் எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் டூ பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்